അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. അൽഹംദുലില്ലാഹ് വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. അമ്മാ ബഅദ്, ദിനവും ഒരു വരലാറ്റ് സെയ്തി. സെയ്തി എൻ 4, തായെ മതിപ്പോം. നമ്മുടെ ഇദയവേന്ദർ ഖാത്തമുർ റസൂൽ മുഹമ്മദുർ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ இந்த வையத்தில் பால்குடி குழந்தை பருவத்திலேயே பேசிய மூவரை குறித்து சொல்லுவார்கள். இந்த ஹதீதினுடைய அடிப்படை அம்சங்களை சைதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்துள்ளது. ஜுரைஜ் பனு இஸ்ரவேலர் காலத்தைச் சார்ந்த ஒரு அறிஞர், ஒரு ஆபித் வணக்கசாலி, ஒரு நல்லடியார், அவர் தனக்கென்று ஒரு சௌமத் தைக்காவை கட்டி வைத்து வணங்கிக் கொண்டு வந்தார். ஒரு முறை அவர் வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயார் அவரை வந்து அழைக்கிறார், யா ஜுரைஜ், ஜுரைஜே என்று கூப்பிட்ட பொழுது தொழுது கொண்டிருந்த அவர், யா ரப்பி உம்மி ஒசலாத்தி, இறைவா நான் தொழுது கொண்டும் இருக்கிறேன், என் தாய் என்னை அழைக்கிறார். அறிஞர்கள் விளக்கம் எழுதுவார்கள், ஐயஹுமா உஜீப் வ ஐயஹுமா அஃபல், இருவரில் யாருக்கு நான் பதில் அளிப்பது, இரண்டில் எது சிறந்தது என்று அவர் குழம்பி போனார். ஆனாலும் அவர் தொடர்ந்து தொழ ஆரம்பித்தார். அழைத்து பார்த்த தாயார் திரும்பி போய்விட்டார். பிறிதொரு நாளும் இது இப்படியே நடந்தது. மூன்றாவது நாளும் இப்படி வந்து அழைத்த பொழுதும் இதே நிகழ்வே நிகழ்ந்து போனது. மன வருத்தத்திற்கு ஆளான தாயார் தனது மகன் ஜுரைஜுக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை செய்தார். அல்லாஹும்ம லா துமிதுஹு ஹத்தா யந்துர இலா வுஜூஹில் மூமிசாத், இறைவா தவறான பெண்களினுடைய முகங்களை ஜுரைஜ் பார்க்கும் வரை அவரை மரணிக்க செய்யாதே என்று பிரார்த்தித்து விட்டு சென்று விட்டார். இந்த நிகழ்வு இப்படி இருக்க அந்த ஊரிலே ஜுரைஜை குறித்து நல்ல அபிப்பிராயம் நிறைவாக இருந்தது. அதே ஊரில் அழகு மிக்க நங்கை ஒருத்தி இருந்தார். தவறான நடத்தை கொண்ட அந்த பெண் மக்களிடத்தில் சொன்னால், என்ன பெரிய ஜுரைஜ், நான் அவரை வீழ்த்தி விடுவேன், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் என்று சவால் விட்டார். மக்கள் அதை நம்பவில்லை. ஆனால் அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு ஜுரைஜினுடைய சௌமத் தைக்காவிற்கு அவள் வந்தாள். எல்லா சாகசங்களையும் செய்தாள், எல்லா விதமான கவர்ச்சிகளையும் அவள் செய்தாள். ஆனால் ஜுரைஜ் மசியவில்லை, அசைந்து கொடுக்கவில்லை. தோற்றுப்போன அந்த பெண் தோல்வியோடு மக்கள் சமூகம் வருவதற்கு அஞ்சி அந்த வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பாளனோடு இணைந்து கருவாகி குழந்தையையும் பெற்றெடுத்துக் கொண்டு மக்கள் மன்றுக்கு வந்தார். இதோ ஜுரைஜினுடைய குழந்தை, நீங்கள் என்னவோ ஜுரைஜை பற்றி பெரிதாக பேசிக் கொண்டிருந்தீர்களே, இதோ பாருங்கள் குழந்தையை என்று சொன்ன பொழுது ஜுரைஜின் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்த அந்த மக்கள், சி இவ்வளவுதானா என்று வேகப்பட்டும் கோபப்பட்டும் வேகமாக விரைந்து வந்து ஜுரைஜினுடைய தைக்காவை உடைத்து அவரையும் அடித்து நையப்புடைத்தனர். என்ன ஏது என்று எதுவும் சொல்லாமல் என்னை ஏன் அடிக்கிறீர்கள், தைக்காவை உடைக்கிறீர்கள் என்று ஜுரைஜ் கேட்ட பொழுது, நீர் என்ன தவறை செய்திருக்கிறீர் என்று மக்கள் சொன்ன மாத்திரத்தில் விஷயன் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஜுரைஜ், அந்த குழந்தையை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். குழந்தை கொண்டு வரப்பட்டது. அந்த குழந்தையை கீழே கிடத்தி அதனை தொட்டு, மன் அபூக், உன்னுடைய தந்தை யார் என்று கேட்ட பொழுது, அபி ராயி, எனது தந்தை
ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடையன்தான் என்று சொன்ன பொழுதுதான் மக்கள் தங்களினுடைய தவறை உணர்ந்து பொறுப்பு தேடி மன்னிப்பு வேண்டி, ஜுரைஜே உங்களினுடைய தைக்காவை நாங்கள் தங்கத்தால் கட்டித் தருகிறோம் என்றனர். இல்லை, அது ஏற்கனவே களிமண்ணால் தான் எழுப்பப்பட்டிருந்தது, அப்படியே நீங்கள் களிமண்ணில் கட்டித்தந்தால் போதுமானது என்றார். இது நடந்த நிகழ்வு. இதன் மூலமாக பெரும் படிப்பினைகள் நிறையவே இருக்கிறது என்று அறிஞர்கள் இயம்புகின்றனர். ஒரு நல்லடியாராக இறை வணக்கசாலியாக இருக்கக்கூடிய ஜுரைஜை அவரின் தாய் அவளுடைய பிரார்த்தனை எப்படி பாதித்தது என்ற ஒரு கேள்வி எழுப்புவர். அவர் வணக்கம்தானே புரிந்து கொண்டிருந்தார் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு விளக்கமாக அறிஞர்கள் நிறைய பேசுவார்கள். சுருக்கமாக சொல்வோம், அன்றைய ஷரியத்தில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தாய் அழைத்தால் செல்வது ஜாயிஸ். எனவே ஆகுமான அந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து மூன்று நாள் செய்யாத பொழுது ஏதாவது ஒரு நாளாவது அவர் விட்டு போயிருக்கலாம், அதனால் ஏற்பட்டது தாயினுடைய அந்த பிரார்த்தனையினுடைய வலி என்று குறிப்பிடுவார்கள். இன்னொரு கருத்தின் பிரகாரம் தாய் அழைத்தால் தொழுது கொண்டிருந்தாலும் செல்வது கடமை என்று உள்ளது. அந்த வகையில் கடமையை மீறிய குற்றவாளியாக அவர் ஆனதால் தாயினுடைய அந்த பிரார்த்தனை பலிதமானது என்று குறிப்பிடுவார்கள். மூன்றாவது, ஜுரைஜினுடைய இறை வணக்கம் சிறந்ததுதான், அவருடைய இபாதத்து மேன்மையானதுதான், ஆனாலும் அவருடைய வணக்கத்தை விட அவரின் தாயின் துவா மிக்க மேலானது என்றும் இயம்புவார்கள். அடுத்து, அவர் ஒரு சாலிஹானவர் என்பதால் தான் குழந்தையை நீ பேசு உன் தந்தை யார் என்று கேட்டதும் வல்ல அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான் என்றும் அறிஞர்கள் இயம்புவார்கள். அடுத்து, அந்த தாய் இந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்தது அல்லாமல் அவர் நாசமாகட்டும் என்று கேட்டிருந்தால் அவர் நாசமாக போயிருக்கக்கூடும் என்றும் அறிஞர்கள் எச்சரிப்பார்கள். இறுதியாக, எந்த ஒரு செய்தியையும் உறுதிப்படுத்தாமல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் இது நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ரஹிம அன்ஃபுஹு, அவன் நாசமாகட்டும் இழிவடையட்டும் என்று ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தடவை குறிப்பிட்டார்கள். மன் யா ரசூலுல்லாஹ், நாயகமே யார் அவன் என்று தோழர்கள் கேட்ட பொழுது கால மன் அதரக்க வாலிதைஹி இந்தல் கிபரி அஹதஹுமா ஔ கிளைஹிமா சும்ம லம் யதுஹுலில் ஜன்னா, வயது முதிர்ந்த பெற்றோரை இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் சொர்க்கம் நுழையவில்லை என்றால் அவன்தான் நாசமாகட்டும் இழிவடையட்டும் என்றேன் என்றார்கள். அதாவது, வயது முதிர்ந்த பெற்றோரில் ஒருவரை அல்லது இருவரை பெற்றுக்கொண்டும் அதற்கு பிறகு கூட சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பை பெறவில்லை என்றால் அவன் கேடுகட்டவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு தாய் இருந்து அந்த தாய்க்கான ஹிதுமத்துகள் பணிவிடைகள் செய்வதின் மூலமாக அந்த மனிதன் தன்னுடைய சொர்க்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறான் என்பதுதான் இந்த ஹதீதனுடைய கருத்து. எனவே நம் பெற்றோரை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ் ரசூலினுடைய திரு பொருத்தத்தையும் நாம் பெறுவோமாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த அற்புதமான வழி நெறிமுறையை போதிப்போமாக. அல்லாஹ் நம் யாவரையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.